என்ன சார், யார் வீட்டுக்கு வந்து என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த வீட்டோட பாரம்பரியம் தெரியுமா உங்களுக்கு? பல பஞ்சாயத்துகளுக்கு பாதுகாப்பா இருக்கிற இடம் இது. பல தேச தலைவர்களும் கல்வி மான்களும் இந்த வீட்டுக்கு வந்து போனவங்க. இங்க வரதே எல்லாரும் புண்ணியமா நினைக்கிறாங்க. நீங்க என்னடா, இங்க வந்து மிரட்டுறதோட இல்லாம அவன் இங்க மச்சான், என் கூட பிறந்த தம்பி மாதிரி அவனை கை நீட்டி அடிக்கிறீங்க. இந்த அநியாயம் எல்லாத்துக்கும் நீங்க பதில் சொல்லியே ஆகணும். பாரம்பரியம் பஞ்சாங்கன்னு பந்தா பண்றீங்களா? அதெல்லாம் என்கிட்ட சொல்லாது. உன் பிள்ளைய சுட்டு பிடிக்க ஷூட்டிங் ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு கொல குற்றவாளி, அதுவும் போலீஸா தாக்கிட்டு தப்பிச்சு வந்திருக்கான், அதை விட்டுட்டு வீரவசனம் பேசுறீங்க? மணிகண்டன், எஸ் சார். இந்த வீட்டுல மூளை முடுக்க எல்லா இடத்துலயும் தேடு. அவன் எங்க இருந்தாலும் கழுத்தை பிடிச்சி எடுத்துருவாங்க. போங்க, எல்லாரும் தேடுங்க, தேடுங்க, போங்க, போங்க, போங்க. அங்க பாருங்க, வாங்க. நீங்க ரெண்டு பேரும் உள்ள போய் தேடுங்கம்மா. ஓகே சார். என்னாச்சுமா? அங்க இல்ல சார். நீங்க ரெண்டு பேரும் உள்ள போய் தேடுங்க. நீ என் கூட வா. ஓகே வாங்க. உள்ள தெரியா சார்? என்னாச்சு? பூரா தேடியாச்சு சார், எங்கேயும் காணும் சார். சட்டத்தோடையும் போலீஸோடையும் விளையாடிட்டு இருக்கீங்க, இது நல்லதுக்கு இல்ல. எல்லாரும் உள்ள போறீங்க, ஜாக்கிரதை. என்ன சார் மிரட்டுறீங்களா? உங்க கஸ்டடியில இருந்து என்னோட கணவர் தப்பிச்சிட்டாருன்னு நீங்க சொல்லலாம், ஆனா என் கணவரை பத்தி எனக்கு தெரியும். இந்த கேஸோட உண்மையான குற்றவாளிய கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனைய வாங்கி கொடுத்து நெஞ்ச நிமித்திக்கிட்டு வெளியில வரணுங்கிறது தான் அவரோட ஒரே குறிக்கோள். அவரா தப்பிச்சிருக்க மாட்டாரு. சொல்லுங்க, சொல்லுங்க, புருஷனா என்ன பண்ணீங்க? சொல்லுங்க, சொல்லுங்க. அவர் உயிரோட இருக்காரு ஐயா. சொல்லுங்க ஐயா. என்ன ஆளாளுக்கு ஏன் சட்டையை பிடிக்கிறீங்க? உங்க எல்லாரையும் உள்ளதல்லே, உங்க குடும்பத்தையே சந்திச்சிருக்க வைக்கல. நான் ஏசிபி அமரவாணன் இல்ல. உன் மாப்பிள்ள கதை இப்பவே முடிஞ்சு. ஏசிபி, புவி உயிருக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, வா உயிர் உங்ககிட்ட இருக்காது, பாத்துக்கோ. பாக்கலாம், பாக்கலாம். யோ, வாங்க போலாம். ஓகே சார், வாங்க. பாங்க, பாங்க, பாங்க. நீ அழாத. அம்மா, அன்பர்ஜி, கூட்டு போய் உட்காருமே. போ, போ. என்ன மாமா, இந்த ஆள் என்ன மனுஷனா மிருகமான்னு தெரியல. தண்ணி குடி. எனக்கு வேண்டாம். என்ன, அந்த ஏசிபி மாப்பிளைய கண்டதும் சுட உத்தரவுன்றான். ஆனா அந்த ஏசிபி ஏதோ சதி பண்ணிதான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காமாமா. உண்மையிலேயே நம்ம புவி தப்பிச்சு போறதுக்கு வாய்ப்பே இல்ல மாமா. இவனுங்களே நம்ம புவி ஏதாவது பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து தேடுற மாதிரி தேடி ஏதோ டிராமா பண்றானுங்க இவனுங்க மாமா. மாமா சொல்ற மாதிரி மட்டும் நடந்திருந்தா நம்ம புவிக்கு ஏதாவது ஆபத்தா இருக்குமோன்னு பயமா இருக்குப்பா. நேத்து ராத்திரி ஃபுல்லா அம்மா அடிக்கடி அழுது புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. பொம்பளைங்க மேலேயே கை வச்சவன் அந்த ஏசிபி என் மகனை என்ன பாடுபடுத்துறானோன்னு அம்மா ராத்திரி பூரா தூங்காம அழுதுகிட்டே இருந்தாங்கப்பா. அதான் அவங்க மனசு தாங்க முடியாம
நம்ம கிட்ட கூட சொல்லிக்காம காலையிலே எந்திரச்சு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாங்கப்பா. எனக்கு ஒண்ணும் புரியலையே. இடது கண்ணு துடிச்சுக்கிட்டே இருக்குன்னு சண்பகம் சொன்னா நீ ஒண்ணும் கவலைப்படாதமா, தைரியமா இருன்னு சொன்னேன். என்னென்ன சொல்றீங்க? இடது கண்ணு விடாம துடிச்சா அந்த வீட்டுல ஏதோ அபசகுணம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். என்கவுண்டர் அக்யூஸ்ட்னு அந்த ஏசிபி சொல்றத பார்த்தா ஐயோ, நம்ம புவிய கொன்னிருப்பாங்க போல இருக்கே. இப்ப புவி உயிரோட இருக்கானா இல்லையான்னே தெரியலையே. கோமதி, இருக்கிற வேதனையில நீ வேற ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காத. புவிக்கு அப்படி எல்லாம் ஒண்ணு ஆயிருக்காது. கடவுளே, என் மகனுக்கு ஏன் இந்த கதி? 5 வயசுல பிரிஞ்சு போனவன் இப்பதானே வந்து சேர்ந்தான். அவன் கூட 1 வருஷம் கூட நிம்மதியா வாழ்க்கை கொடுத்து வைக்கலையே. அண்ணே, எல்லாம் இந்த பாரதியால வந்த வெனை. நான் அப்பவே சொன்னேன், இவ மகராசி இல்ல படுபாவின்னு. இவ வந்ததுல இருந்து இந்த குடும்பத்துல ஏதாவது ஒரு விஷயமாவது நல்லது நடந்திருக்கா? இவளோட அப்பனும் இவளும் தான் நமக்கு எமனே. அது தெரியாம எல்லாரும் இவளை தாங்கு தாங்குன்னு தாங்குறீங்கல்ல. இப்ப பாத்தீங்கல்ல, நம்ம குடும்பத்தோட மூத்த வாரிசு தங்க முடியாம போயிடுச்சு. புவிய என்ன செஞ்சாங்களோ என்ன ஆனானோன்னு தெரியாம இப்படி ஆளாளுக்கு ஒவ்வொருத்தரும் பரிதவிச்சுட்டு இருக்கோமே. பாவம், அன்னி புவிய பாக்குறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க. அங்க புவிய பார்க்காம நடந்தது எல்லாத்தையும் கேள்விப்பட்டாங்கன்னா ஐயோ, அவங்க உயிரோட இருப்பாங்களா இல்லையான்னே தெரியலையே. கடவுளே, அம்மா பாரதி, நீ இன்னும் இந்த வீட்டுல யார் யாரையெல்லாம் காவு வாங்க போறியோ தெரியலையே. வாய திறந்தாலே விஷத்தை கக்காதீங்க. புவியோட இந்த நிலைமைக்கு பாரதி காரணம் இல்ல. தேவையில்லாம அவன் மேல பழிய போட்டு பாவத்தை கொட்டிக்காதீங்க. பாரதி, நீ எதையும் காதல வாங்கிக்காதமா. ஏதோ ஒரு யோசனையில நீங்க பார்க்காம வந்துட்டீங்க. அட்லீஸ்ட் நானாவது பார்த்து வந்திருக்கணும், நானும் கவனிக்கல. அதனாலதான் எதிர்பாராத விதமா ரெண்டு பேரும் மோதிக்கிட்டோம். சாரி சார். சரி, நீ போ. அனுபவிக்க போற வாங்க. எல்லாம் என்னாலதான் புவிய இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது நான் தான். இப்பவே எனக்காக பழிய ஏத்துக்கிட்டேன்.
இந்த படுபாவிங்க சதியில விழுந்துட்டாரு. இந்த பாவமோ பழியோ ஏன் வெளியே இருக்கட்டும்னு கோர்ட்ல நான் கதறி அழுத போய் கேட்காம வயத்துல வளர்ற குழந்தை மேல சத்தியம் பண்ணுன்னு சொல்லி அடிச்சிட்டாரு. இதுக்கு முன்னாடி நான் உன்னை இந்த வீட்டுல பார்த்தது இல்லையே, நீ இந்த வீட்டுலதான் இருக்கியா? ஆமா சார், சிதம்பரம் ஐயாவோட ரைஸ் மில்ல வேலை செய்யறேன். இருந்தாலும் நானும் அவங்க குடும்பத்துல ஒருத்த மாதிரிதான் சார். அப்போ உனக்கு புவிய தெரியும் அப்படித்தானே? அது எப்படி சார் தெரியாம இருக்கும்? நல்லா தெரியும் சார். இப்ப அவன் எங்க இருக்கான்னு உனக்கு தெரியும் இல்ல? தெரியும் சார். தெரியுமா எங்க இருக்கான் சொல்லு, உடனே அவனை தூக்கிறேன். அவரு போலீஸ் லாக்அப்ல இருக்காரு சார். அவரே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எதுக்கு என் பயத்துல உள்ள எதுக்கு? உனக்காக தானே நான் சத்தியம் பண்ண முடியாம தவிச்சேன். இப்போ ஏன் புவிய எழுந்துட்டு நான் மட்டும் எதுக்கு இருக்கணும்? ஐயோ அப்படிலாம் பேசாத பாரதி. நீ வந்த நேரம் பாரதி, ஏன் புருஷனுக்கு ஏன் இந்த நிலைமை? ஐயோ என்னப்பா இவா. உன் பேர் என்ன சொன்ன சார்? நீங்க என் பேரை கேட்கவும் இல்ல, நான் சொல்லவும் இல்ல. என் பேரு அன்பு. இங்க பாரு அன்பு, அவன் போலீஸ் காவல்ல இருந்து போலீஸ தாக்கிட்டு தப்பிச்சு போயிருக்கான். ஐயோ அந்த அளவுக்கு போயிட்டானா சார்? அந்த யமகாதக செய்வான் சார், கண்டிப்பா செய்வான். அவன் பயங்கரமான ஆள் சார். அப்போ உனக்கு அவனை பிடிக்காதா? எனக்கு அவனுக்கு எப்பவுமே ஆகாது சார். அவன் குடும்பம் தான் எங்கேயோ ஒழிச்சு வச்சிருக்காங்க. அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சா நீ எனக்கு சொல்லணும். சொல்லுவியா? கட்டாயமா சொல்றேன் சார். உனக்கு அன்பளிப்பா பணம் கூட வாங்கி தரேன் சார். கண்டிப்பா சார். அவனை பத்தி தகவல் தெரிஞ்சா உடனே உங்ககிட்ட வந்து சொல்றதை விட வேற என்ன சார் வேலை இருக்கு? இந்த இது என்னோட பர்சனல் நம்பர். கண்ணில் அவன் பட்டான்னா உடனே எனக்கு கான்டாக்ட் பண்ணு. புரியுதா சார்? கண்டிப்பா சார், நீங்க கவலைப்படாதீங்க. தேங்க்யூ. சரி சார். ஏ ஏசிபி, என்ன பிடிக்க போறியா? உன்னை பிடிச்சி கொடுக்கதான் நானே இந்த வேஷத்தில் வந்திருக்கேன். கூடிய சீக்கிரம் பிடிக்கிறேன், கண்டிப்பா பிடிப்பேன். பாரதி, ஏ பூ இல்லாத இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம். ஐயோ பாரதி, மேல பேசாத பாரதி. அனுபவிக்க போறதி போனதுக்கு அப்புறம் நான் இதுக்கு உயிரோட இருக்கணும். இந்த என்கவுண்டர்ல என் புவி போய் சேர்ந்தாரு, அதே மாதிரி நானும் போய் சேர்ந்துடுறேன். அவரை தொலைச்சதோ
அதே மாதிரி நானும் ஆயிடுறேன். கதவ தர பாரதி. பாரதி, ஏய் கதவ தர பாரதி. தம்பிய கொன்ன பாவத்துக்கு நீ ஒளிஞ்சு போடி. என் தம்பி செத்தாலும் அவன் ஆத்மா உன்னை பழி வாங்காம விடாது. போய் தொலை. என்னாச்சு மேடம் புவிக்கு ஒண்ணும் ஆயிருக்காதம்மா, அன்பும் சொன்னால கடவுளே, நான் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா என் பாரதி உயிரோட பாத்திருக்க முடியாது. நான் உன்னை விட்டுட்டு போயிட்டேன்னு நினைச்சு நீயும் உயிரை விட துணிஞ்சிட்டிய பாரதி. நீ மட்டும் இல்லனா நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு வெறும் பேச்சுக்கு தான் சொல்றேன்னு நினைச்சேன். இன்னைக்கு அதை நேர்லயே பாத்துட்டேன் பாரதி. பாரதி, 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 எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. டாக்டர் வேணா கூப்பிடுங்க. சரியாயிடுமா, சரியாயிடும் பாரதி. கண்ணு திறக்க மாட்டாளே பாரதி. பாரதி, ஏன்றி பாரதி, இல்ல சரியாயிடும், சரியாயிடும், சரியாயிடும். என்னாச்சுன்னு தெரியல. நம்ம மருமகளுக்கு என்ன காச்சு? நமக்கு எதுக்காக இப்படி சோதனைக்கு மேல சோதனையா வருது? ஆமா பாரதி, உன் அத்தை வந்திருக்கேன் பாருமா. பாரதி, எங்க பாரதிக்கு என்னங்க ஆச்சு சொல்லுங்க. சண்முகம், நம்ம பையன் புவி தப்பிச்சிட்டானா? அவனை தேடிட்டு வந்த ஏசிபி புவிய பார்த்ததும் சுட உத்தரவு வாங்கியிருக்கேன்னு சொன்னார். என்னது? அதை கேட்ட உடனே பாரதி மயக்கம் போட்டு விழுந்துட்டாமா. பாரதிக்கும் புவிக்கும் எதுவும் ஆகாதுக்கா, நீங்க அழாதீங்க.
மயக்கம்தான், சரியாயிடும். பாரதி கண்ணு முழிச்சு பாருமா, அக்கா உனக்காக அலறத பாருமா. பாரதி பாரதி கண்ணு திறந்த அத்தைய பாருமா, பிளீஸ்மா. பாரதி பாரதி, அம்மா பத்தி தான் உனக்கு தெரியும்ல, அவங்களுக்கு நீ தானே உசுறு. கண்ணை திறந்து அவங்கள பாரு பாரதி, அம்மா வந்திருக்காங்க பாரு பாரதி. பாரதி என் தெரியுமா, அத்தை வந்திருக்கேன் பாரதி.